அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். எல்லோரும் கலைந்து போவது போல் தோன்றினாலும் கூட அவரவர் இடத்தில் அவரவர்கள் இருக்கிறீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு இந்த நிகழ்வில் நான் இணைவதற்கு காரணமான அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் முதலிலேயே தெரிவிக்கின்றேன். இந்த நிகழ்வின் மும்மூர்த்திகள் என்று மூவரை சொல்லலாம். நம்முடைய தோழர் நாரம்பூநாதன், பேராசிரியர் சௌந்தர மகாதேவன், ராச மதிவாணன், அந்த மூன்று பேருக்கும் இங்கிருந்தே நான் என்னுடைய வணக்கத்தை சொல்லுகின்றேன். அதே போன்று ஒற்றை சக்தி பீடமாக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பான தங்கை சிவ சக்தியவள்ளி அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய மகனின் பெயரை தாங்கி இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு அவர்கள் வருவார்கள் என்கின்ற அந்த அன்புக்காக அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை இப்போதே தெரிவித்து வைக்கிறேன். என்னுடைய அன்பு தம்பி ஆறுமுக நயினார் அவருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். அதே போன்று மேடையில் இருக்கின்ற அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய சரவணன் அவர்கள், சங்கர சரவணன் அவருடைய சகோதரரும் நானும் மிக நெருங்கிய தோழர்கள். மிக சமீபமாக சங்கர சரவணன் அவர்களை சந்தித்து அறிமுகம் ஏற்படுத்தி கொள்கின்ற வாய்ப்பு ஏற்பட்டது. அதிலிருந்து நம்முடைய நெல்லை மண் சார்ந்தவர்கள் என்கின்ற அந்த அன்பு எங்களுக்குள் பெருக்கெடுக்கிறது என்பதனால் அவருக்கு என்னுடைய அன்பான வணக்கம். என்னை பற்றி மிக அருமையாக ஒரு முன்னுரை கொடுத்த அன்பான தம்பி இலக்குவன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். பேரா அவர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த தலைப்பு தையலை உயர்வு செய் என்கின்ற இந்த தலைப்பை எப்படி அணுகுவது என்று யோசித்து கொண்டே இருந்தேன். எனக்கு ராச மதிவாணன் அவர்களுடைய நூல் இங்கே வெளியிடப்பட்டதும் அது குறித்து ஒரு நடனம் நடந்ததும் அதுவே போதுமானதாக இருக்கிறது இந்த தையலை உயர்வு செய் என்கின்ற அந்த கருத்தியலை உங்களோடு பேசிக்கொள்வதற்கு. எளிமையான முறையில் அணுகலாம் என்று இருக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன், பெண்கள் நாம் அந்த யானையை பற்றிய நடனம் நடக்கும்போது அந்த யானை சொன்னது, எனக்கு மென்மையான மனசு இருக்கிறது, அதை புரிந்து கொள்ளவில்லை மனிதர்கள், நீங்கள் என்னை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறீர்கள், இப்படியெல்லாம் பாடுபடுத்துகிறீர்கள், எனக்கு மின்வேலி அமைக்கிறீர்கள், என்னுடைய தந்தத்துக்காக என்னை என் உயிரை போக்குகிறீர்கள், மின்வேலி அமைத்து என்னுடைய உயிரை போக்குகிறீர்கள், ரயில் தண்டவாளங்களில் இரண்டு ரயில்கள் மோதுவது போல் என் மீது மோதி என்னுடைய உயிரை போக்குகிறீர்கள், இப்படியாக அநியாய சாவு எனக்கு என்று அந்த யானை உரிமை குரல் எழுப்பியதை நாம் கேட்டோம். யானை உரிமை குரல் எழுப்புகிறது, அதை பற்றி கவலைப்பட, அதை பற்றி அக்கறை கொள்ள நம்முடைய கவிஞர்கள் படைப்பாளர்கள் எல்லோருக்கும் வாய்க்கிறது. ஆனால் இதே கதறல் தான் பெண்களுக்கும் இருக்கிறது. எங்களுக்கான அநியாய சாவு நடந்து கொண்டிருக்கிறது, எங்களுக்கான இடம் பறிபோய் கொண்டிருக்கிறது, மின்வேலி அமைத்து எங்கள் உயிரை பறிக்கிறீர்கள், அதே போன்று இந்த சமூகம் இலக்கண வேலி அமைத்து சொல்வேலி அமைத்து எங்களுடைய உயிரை எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய சமநீதியை போக்கிக் கொண்டிருக்கிறது. கம்பீர விலங்கை பிச்சை எடுக்க வைக்கின்ற மனித குலம் போல் பெண்கள் என்பவர்கள் கம்பீரமானவர்கள், இமயம் போன்று உயர்ந்தவர்கள், அமுத சுரபிகள், அவர்களை நாம் சமூகத்திடம் திருவோடு ஏந்த வைக்கிறோம் என்பதான சிந்தனைகள் எனக்கு வந்து கொண்டே இருந்தது தொடர்ந்து. எனவே ராச மதிவாணன் அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். நிறைவாக அந்த பாடலில் வந்தது யானை இருந்தாதான் உயிருள்ள காடு என்று. யானை இருந்தால்தான் உயிருள்ள காடு, அதே போன்றுதானே பெண் என்பவள் இருந்தால்தான் அது உயிருள்ள சமூகம், அதை நாம் மறந்துவிட்டோம் அல்லவா? எனவே இந்த விஷயங்களை எல்லாம் எப்படி நினைவுபடுத்தி பார்ப்பது என்பதற்காகத்தான் இன்றைக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன். யானை என்பது தும்பிக்கையால் வாழ்கிறது என்று சொன்னாள், சரிதான். பெண் என்பவள் நம்பிக்கையால் வாழ்கிறாள், யானை தும்பிக்கையால் வாழ்கிறது, பெண் என்பவள் சமூகம் நிச்சயமாக எனக்கு ஒரு சிறப்பிடம் தரும் என்கின்ற நம்பிக்கையால் வாழ்கிறாள் என்கின்ற அந்த கருத்தியலும் எனக்கு ராச மதிவாணன் அவர்களுடைய நூலிலிருந்து கிடைக்கப்பெறுகிறது. சரி, இதையெல்லாம் கூட விட்டுறலாம். நமக்கு ஒரு சின்ன வயசு கதை தெரியும்ல, ஒரு யானை இருக்கிறது, அதை கண் பார்வையற்ற நான்கு பேர் தடவி பார்க்கிறார்கள் என்று. ஒருத்தர் சொல்றார் யானை எப்படி இருக்குன்னு, ஒருத்தர் சொல்றார் யானையின் காது முரம் போல் இருக்கிறது என்று, யானையின் கால்கள் தூண்கள் போல் இருக்கிறது என்று, இப்படியாக பலவிதமான கற்பிதங்கள் உருவாக்கப்படுகின்றன. அதே தாங்க பொண்ணுக்கும் நடக்குது. பெண்ணை முழுமையாக புரிந்து கொண்டவள் என்று இதுவரைக்கும் யாரும் பிறக்கவில்லை. பிறந்து புரிந்து கொண்டதாக சொல்கின்றவர்களும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை உரக்க சொல்ல வேண்டிய நேரம் இது. அதனால்தான் யானைக்கும் பெண்ணுக்குமான அந்த அடர்த்தி, அந்த சம்பந்தம், அந்த தொடர்ச்சி அதிகமாக இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். சரி, இந்த தையலை உயர்வு செய் என்கின்ற இந்த தலைப்பை
இந்த கருத்தியலை பாரதியார் ஏன் புதிய ஆத்தி சுடியில் வைத்தார்? பாடல்களில், சிறுகதைகளில், கட்டுரைகளிலெல்லாம் அவர் பெண்ணை புதுமை பெண் என்கிறார், மகளிர் என்கிறார், பெண்கள் என்கிறார். ஆனால் இந்த புதிய ஆத்திசூடியில் பெண்ணை தையலை உயர்வு செய் என்கிறார். இந்த இடத்துல மட்டும் தையலை என்று சொல்லுவதற்கான காரணம் என்ன இருந்திருக்க கூடும் என்று யோசித்து பார்க்க வேண்டும். அதற்கு நாம் யாரிடம் செல்ல வேண்டும் என்றால் ஔவையாரிடம் செல்லலாம். தையல் சொல் கேளீர் என்று ஔவையார் சொல்லிவிட்டார். பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்த முதல் பெண் கவிஞர் அவர் ஔவையார். அவரே தையல் சொல் கேளீர் என்று சொல்லிவிட்டார் என்பதான ஒரு கருத்தியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அப்படி இல்லை. ஔவையார் நிச்சயமாக பெண் பேச்சுக்கு, பெண் மொழிக்கு எதிராக சொல்லவில்லை. தையல் என்கின்ற வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம் இருக்கிறது என்று கொஞ்சம் தேடி பார்த்தோமானால், அதனுடைய வேர் சொல்லை தேடி பார்த்தோமானால் நமக்கு பல புரிதல்கள் கிடைக்கும் தோழர்களே. அந்த புரிதல்களில் முக்கியமானது தையல் என்பது கிழிந்திருக்கின்ற இரண்டை ஒன்றாக சேர்ப்பது என்று வைத்துக் கொள்ளலாம். அதை தாண்டிய மிக முக்கியமான அர்த்தம் தையல் என்பது புனைவு செய்யப்பட்டது என்கின்ற ஒரு அர்த்தத்தை சொல்கிறார்கள். புனைந்துரைக்கப்பட்டது, பளபளப்பான அந்த ஜிகினா மொழியால் புனைந்துரைக்கப்படுவதையும் தையல் என்றுதான் சொல்கிறார்கள். பெண் என்பவளையும் தையல் என்று சொல்கிறார்கள். எனவே ஔவையார் தையல் சொல் கேளீர் என்று சொன்னது புனைந்துரைக்கப்பட்ட ஜிகினா மொழியை கேட்டு மயங்கி அதற்கேற்றாற் போல் நீ உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி விடாதே, அந்த புரிதலை உனக்குள் உருவாக்கிக்கொள். ஜிகினா மொழி எது, உண்மையான மொழி எது, பளபளப்பான மொழி எது, சத்தியமான வார்த்தை எது என்கின்ற புரிதலை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கட்டமைப்பை நாம் புரிந்து கொண்டால் தையல் சொல் கேளீர் என்று ஔவையார் சொன்னது நிச்சயமாக பெண்மொழியை இழிவுபடுத்தி அல்ல என்கின்ற புரிதல் நமக்கு வரும். அதே மாதிரி தான் தையல் சொல் கேளி தையலை உயர்வு செய் அப்படின்னு அந்த படிமத்தை நாம் யோசித்து பார்த்தால் எப்படி புரிந்து கொள்ளலாம்? பெண் என்பவள் பலவித நிலைகளில் இருக்கிறாள். ஒரு தாயாக இருக்கிறாள், மகளாக இருக்கிறாள், சகோதரியாக இருக்கிறாள், தங்கையாக இருக்கிறாள், தாரமாக இருக்கிறாள். இப்படி பலவிதமான நிலைகளில் இருந்தாலும் அடிமட்டத்தில் இருக்கின்ற பெண்கள், எந்த விதமான ஆதரவு கரமும் இல்லாத பெண்கள், எந்த விதமான வெளிச்சமும் இல்லாத பெண்கள், அப்படி நைந்து போய் கிழிந்து போய் இருக்கின்ற பெண்களை தையல் என்று சொல்லி இருப்பாரோ பாரதியார் என்று நினைக்க தோன்றுகின்றது. ஏனென்றால் புதுமை பெண்ணெல்லாம் தன்னுடைய சுயசக்தியால் வெளியே வரக்கூடியவர்கள், ஜெயிக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த தையலை, இந்த மாதிரி இழிநிலையில் இருக்கக்கூடிய பெண்கள், மிகவும் நைந்து போயிருக்கக்கூடிய பெண்களை யாரும் தவறாக பேசிவிடக்கூடாது, அவர்கள் மீது தவறான வார்த்தைகளை வீசிவிடக்கூடாது. அவர்களை உயர்வு செய் என்பதை உறுதிபட சொல்வதற்காகத்தான் புதிய ஆத்திசூடியில் பெண்கள் என்கின்ற கருத்தியலில் தையலை என்கின்ற வார்த்தையை பாரதியார் பயன்படுத்தி இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கின்றேன். சரி, இந்த நிலையில் சமீபத்தில் நிறைய மகளிர் தின விழாக்களில் நான் பங்கு கொண்டேன். அந்த விழாக்கள் எல்லாம் நிறைய பெண்களுக்கு, அதிகமான பெண்களுக்கு, புதுமைகள் படைத்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு, த விமன் ஹூ பிரேக் த கிளாஸ் சீலிங், மேலே இருக்கின்ற கண்ணாடி அந்த பிம்பத்தை உடைத்து, கண்ணாடி சீலையை உடைத்து மேலே எழும்புகின்ற பெண்களுக்கான விருதுகள் என்று பல விருதுகளை கொடுத்தோம். அதில் யோசித்து பார்த்தோம்னா, முதல் பெண் வாகன ஓட்டுநர், முதல் பெண் மெட்ரோ டிரைவர், முதல் பெண் பட இயக்குனர், முதல் பெண் புகைப்பட நிபுணர், முதல் மேயர் என்று கூட இப்போது சமீபத்தில் நாம் நிறைய காட்சிகளை பார்த்தோம். முதல் பெண் இயக்குனர் என்று பல பேர் வந்திருக்கிறார்கள். இப்படி முதல் என்கின்ற பட்டத்துக்கு உரியவர்களாக இந்த 21ஆம் நூற்றாண்டின் மகளிர் தின விழாக்களில் நாம் விருது கொடுத்து கொண்டாடுகிறோம் என்பது பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் மனிதகுலம் தோன்றி முதல் நூற்றாண்டிலிருந்து 20 நூற்றாண்டு வரைக்கும் ஆகியிருக்கிறது. இந்த முதல் என்கின்ற நிலையை பெண்கள் அடைவதற்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி முதல் என்கின்ற நிலையை பெண் இப்போதுதான் அடைந்து கொண்டிருக்கிறாள் என்றால், இந்த 20 நூற்றாண்டுகளாக தோன்றிய பெண்களிடம் இப்படிப்பட்ட திறமைகள் இல்லையா? அவர்கள் எங்கே போனார்கள்? அவர்களுடைய திறமை என்ன ஆனது? அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள்? அவர்கள் வெறுமே உண்டு உறங்கி சுவாசித்து மூச்சு விட்டு இப்படியான ஒரு சாதாரண நடைமுறை பிரஜைகளாக இருந்தார்களா? அவர்களும் சாதனையாளர்களாக இருந்தார்களா என்கின்ற ஒற்றை கேள்வியைத்தான் இந்த
ஆத்திசூடி எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது தோழர்களே. எனவே வாரன் ஹேஸ்டிங்ஸ் அண்ட் ராஜாராம் மோகன் இவர்களை நாம் மறந்துவிடக்கூடாது. பெண்ணிய வரலாறு என்று வரும்போது பெண் சிதையில் தீக்குளிக்க நேரிட்ட போது அதற்கு எதிராக முதல் குரல் எழுப்பிய ராஜாராம் மோகன் ராய் நம்முடைய வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்கின்ற அப்போதைய பிரபுவிடம் தான் சென்று இதை பற்றிய கொடுமைகளை எடுத்துரைக்கிறார். வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்போது மிக அற்புதமாக ஒரு சட்டத்தை போடுகிறார். இனிமேல் கணவன் இறந்த பின்பு அந்த சிதை தீயில் பெண்ணை தள்ளிவிட்டு அவளுடைய உயிரை போக்குபவர்கள் கொலை தண்டனை செய்தவர்களாக மாறுவார்கள். அவர்களுக்கு கொலை தண்டனை செய்ததற்குரிய தண்டனை வழங்கப்படும் என்று மிக நுட்பமாக யோசித்து ஒரு தண்டனையை கொடுத்த பின்புதான் கணவன் இறந்த பின்பு பெண்ணை சிதை தீயில் தள்ளுகின்ற அந்த ஒரு கொடுமையான வழக்கம் நம்முடைய தேசத்தில் இல்லை மல் போனது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இது நாள் வரைக்கும் என்கிட்ட இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க, அதான் இத்தனை பெண்கள் வந்துட்டீங்களே, இவ்வளோ இடத்துல ஜெயிச்சு நிற்கிறீங்களே, இன்னும் என்னம்மா உங்களுக்கு வேணும், இன்னும் என்ன எப்போ பாரு பெண் உரிமை, பெண் சமத்துவம், சமூக நீதி, சமநீதி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நான் ஒரு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில், இங்கே ஒரு பெண் இரண்டு பெண் உட்கார்ந்திருக்கலாம், எதிரே ஒரு 10 பெண்கள் 20 பெண்கள் உட்கார்ந்திருக்கலாம், ஆனால் இவர்கள் மட்டுமல்ல சமூகம் என்பது, இதை தாண்டிய வெளியில் பொது வெளியில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கோடிக்கணக்கான பெண்கள் இன்னமும் சுவாசிப்பதற்கு காற்று இல்லாமல் இன்னமும் பறப்பதற்கான சிறகுகள் இல்லாமல் இன்னமும் வெளிச்சம் இல்லாமல் இருட்டு மூலையில் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கான வாழ்வியலை நாம் எப்போது கட்டமைக்க போகிறோம் என்பதைத்தான் கொஞ்சம் அதிகமாக யோசிக்கணும். இங்க எல்லா நிபுணர்களும் உட்கார்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, ஒரு பெண் புகைப்பட நிபுணர் இங்கே இருந்து ஓடி ஆடி அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார். இந்த நெல்லையில் இப்படிப்பட்ட பொதுவெளியில் ஒரு பெண் புகைப்பட நிபுணர் வருவதற்கு ஒரு 21ஆம் நூற்றாண்டு ஆகி இருக்கிறது என்பதைத்தான் நாம் கட்டமைக்க வேண்டும். ஒரு பெண் போதுமா? யோசிச்சு பாருங்களேன், ஒரு லிஸ்ட் சொல்றேன், அப்படின்னா உங்க மனசுல யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டைரக்டர், ஆக்டர், லாயர், டாக்டர், ப்ரொஃபஸர், லீடர், ஒரு 5 தளங்களில் தான் நாம் யோசிக்கிறோம். இப்படின்னு சொன்ன உடனே நமக்கு யார் தோணுது? டாக்டர் அப்படின்னா ஒரு வெள்ளை கோட் போட்டுக்கிட்டு ஸ்டெத்தாஸ்கோப் மாட்டிட்டு ஒரு ஆண் வருவதைத்தான் நாம் யோசிக்கிறோமே தவிர ஒரு பெண் அந்த மாதிரி தோரணையில் வருகிறார் என்று நமக்கு சிந்தனையில் கூட வர மறுக்கிறது. லீடர் அப்படின்ன உடனே மிக அற்புதமாக உரையாற்றி நம் மனதையெல்லாம் கவரக்கூடிய அளவில் நம்முடைய வாழ்க்கையை செப்பனிடக்கூடிய அளவில் ஒரு தலைவர் வருகிறார் என்றால் அதையும் ஒரு ஆணாகத்தான் நம்மால் யோசிக்க முடிகிறது. ஒரு லாயர் என்றாலும் கூட புரட்சிகரமாக சத்தியங்களை புட்டு புட்டு வைக்கக்கூடிய அளவில் மிகவும் அற்புதமாக சொல்லால் விளையாடக்கூடிய ஒரு நீதிபதியையோ ஒரு வழக்கறிஞரையோ ஆணாகத்தான் நம்மால் உருவகிக்க முடிகிறது. ஒரு ஆக்டர், சூப்பர் ஸ்டார் அப்படின்ன உடனே ஒரு ஆணைத்தான் நாம் நினைக்கிறோம். ஒரு பெண் அந்த நிலைக்கு வந்துவிட்டால் லேடிஸ் சூப்பர் ஸ்டார் என்பதாக ஒரு டேக்லைனை சேர்த்து போடுறோம். ஒரு பெண்ணை நம்மால் அந்த நிலையில் வைத்து பார்க்க முடிவதில்லை. எனவே எல்லா இடங்களிலும் இந்த மாதிரியான தொழில் பெயர்கள் எல்லாமே ஆண் சார்ந்த பெயர்களாக இருக்கின்றன. கவிஞர் என்று இருந்தால் அது ஆண் கவிஞர் மட்டும்தான், பெண் எழுத துவங்கினால் பெண் கவிஞர், பெண் எழுத்தாளர், பெண் பேச்சாளர், பெண் ஓவியர், பெண் நீதிபதி, பெண் வழக்கறிஞர், பெண் மருத்துவர், பெண் தலைவி. இந்திரா காந்திக்கு சொல்லப்பட்ட பெயர் என்ன? அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒற்றை ஆண்மகன் இந்திரா காந்தி என்று நம்முடைய வரலாறு பேசியது. எனவே வீரமாக, துணிவாக, தெளிவாக இயங்கக்கூடிய எல்லா தொழில் சார்ந்த விஷயங்களும் ஆணுக்கு உரிமையாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன இத்தனை நூற்றாண்டுகளாக என்பதை புரட்டி போடுவதுதான் பாரதியார் சொன்ன தையலை உயர்வு செய் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் இன்னும் ஒரு கேள்வி, நடிகர் நடிகைகள் திருமணம் செய்து கொள்வாங்க, அப்ப நடிகர்களுக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டு விட்டுருவோம். நடிகைகள் என்று வரும்போது நம்முடைய நிருபர்கள் போய் அவங்க கிட்ட கேட்குற முதல் கேள்வி, திருமணத்துக்கு அப்புறம் நீங்க நடிப்பீங்களா? திருமணத்துக்கு அப்புறம் நீங்க நடிப்பீங்களான்னு ஒரு ஆணிடம் யாரும் கேட்பதில்லை. திருமணத்துக்கு அப்புறம் இந்த வேலையில் தொடர்வீர்களா என்று ஒரு ஆணிடம் யாரும் கேட்பதில்லை. ஆனால் ஒரு பெண்ணிடம் இந்த கேள்வி நிச்சயமாக கேட்கப்படும்.
அதுல திரைத்துறையில் இறங்குகின்ற இந்த மாதிரி பொதுவெளியில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு தொடர்ந்து வருகின்ற ஒற்றை கேள்வி, திருமணத்திற்கு அப்புறமும் நீங்கள் நடிப்பீர்களா? உடனே அந்த கதாநாயகி, இது நாள் வரைக்கும் நம் மனதையெல்லாம் கொள்ளை கொண்ட கதாநாயகி என்ன சொல்வாங்க, நான் அதை அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேங்க, ஏமா இது நாள் வரைக்கும் உன்னோட உயிர் அந்த வேலைன்னு சொன்ன, உன்னோட பேஷன் அந்த தொழில்னு சொன்ன, இதுதான் உனக்கு எல்லா புகழையும் எல்லா வெளிச்சத்தையும் எல்லா செல்வத்தையும் எல்லா கைதட்டலையும் கொடுத்திருக்கிறது. இந்த தொழிலை மறந்து விட்டு நீ திருமணம் செய்து கொள்ளப் போகிறாய், சந்தோஷமான விஷயம். ஆனால் இதை தொடர்வதும் தொடராமல் இருப்பதும் உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய தீர்மானம், உன்னுடைய தெளிவு என்கின்ற அந்த தெளிவு கூட இல்லாமல் நான் அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேங்க. எவ்வளோ அழகாக விட்டு கொடுக்குறாங்க பாருங்க எல்லாத்தையும். இதுதான் இந்த விட்டு கொடுத்தல், மன்னித்தல், இதுதான் பெண்ணின் பெரும் பலம். இதைத்தான் சமூகம் மிக வேறு விதமாக பயன்படுத்தி கொள்கிறது. இதைத்தான் அவளுக்கான வேலியாக இந்த சமூகம் போடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நடிப்புத்துறை என்று மட்டுமல்ல, பல உயர் பதவியில் இருக்கின்ற மிக அற்புதமான பெண் தலைவிகள் கூட திருமணம் என்று வரும்போது, குழந்தை என்று வரும்போது, குடும்பம் என்று வரும்போது, தன்னுடைய பணியை விட்டுவிட்டு குடும்பத்துக்காக ஒரு 10 வருடம் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தாரை வார்க்கின்ற அந்த நிதர்சனம் தொடர்ந்து நடக்கிறது. அது அதனால் தான் குடும்பங்கள் இன்றளவும் நிலைத்து நீடித்து நிற்கின்றன என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே வேண்டுகோள். நம்ம எல்லாருமே சொல்வோம்ல, ஜீவநதி ஜீவநதி அப்படின்னு. கொஞ்சம் பேர் சொல்லுங்களேன், எதெல்லாம் ஜீவநதி அப்படின்னு. ஒரு கங்கையை சொல்வோம், காவிரியை சொல்வோம், தாமிரபரணி ஜீவநதியான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஜீவநதியாக தான் இருந்தது நான் சின்ன பொண்ணாக இருந்தப்போ. ஆனால் இப்போ வரும்போது பார்க்கும்போதெல்லாம் அது ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரியில் நாங்கள் போய் அங்கே உட்காந்து ஆற்றுல கால் நினச்சி அங்கே சித்ரா நம் சாப்பிட்டு கூட்டாஞ்சோறு சாப்பிட்டு கதை பேசிட்டு வந்த அந்த மாதிரியான காட்சியெல்லாம் இப்போ காண கிடைக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜீவநதிங்கிறோம்ல, எத்தனை ஆறுகளுக்கு நாம் ஜீவநதி என்று பெயர் சொல்கிறோம். உண்மையில் இந்த பூமியின் மேல் பரப்பில் ஓடிக்கொண்டிருக்கின்ற இவற்றையெல்லாம் ஜீவநதி என்று கொண்டாடுவது ஒரு விஷயம். ஆனால் நம் வீட்டில், நம் பக்கத்தில், நம்முடைய உறவாக, நம்முடைய பெண்களாக இருக்கக்கூடிய அந்த பெண்கள் சுமக்கின்ற 2 ஜீவநதிகள் எது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இருக பற்றி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனதில். நம்முடைய அம்மாக்கள், பெண்கள் வயிற்றில் இருக்கின்ற பனிக்கூட நீர் நாம் கொண்டாட வேண்டிய முதல் ஜீவநதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. நம்முடைய அம்மாக்கள், நம்முடைய பெண்மணிகள் சுமக்கின்ற பனிக்கூட நீர், அந்த கருப்பை நீர் தான் முதல் ஜீவநதி. இரண்டாவது ஜீவநதி அவள் தன்னுடைய குழந்தைக்காக பெற்றுத்தருகின்ற அந்த தாய்ப்பால் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் தான் உண்மையிலேயே ஜீவநதி. யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் முடிவெடுக்கிறாள் என்றால் இந்த காரணங்களுக்காக நான் குழந்தை பெயரை தள்ளி போடுகிறேன், அல்லது குழந்தை பெற்றுக்கொள்ள மாட்டேன், அல்லது என்னுடைய அழகு போய்விடும் என்று நான் தாய்ப்பால் கொடுக்க மாட்டேன் என்று யாராவது ஒரு பெண் முடிவெடுத்தாள் என்றால் அதற்கு பின்பு இந்த சமூகத்தில் ஜனனம் என்பது நின்று போய்விடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி ஜனனம் என்பது நின்று போகக்கூடிய அளவுக்கு 2 ஜீவநதிகளை ஒரு பெண் தனக்குள் சுமக்கிறாள் என்றால் மற்ற ஜீவநதிகளை விட இந்த பெண் தான் நாம் கொண்டாட வேண்டிய ஜீவநதி, நாம் போற்ற வேண்டிய ஜீவநதி. அதனால் தான் பாரதியார் தையலை உயர்வு செய் என்றார். தையல்னா மிகவும் கீழ்மட்டத்தில் இருக்கின்ற பெண்கள் என்று நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஆனால் அந்த பெண் கூட 2 ஜீவநதிகளை தன்னுள் சுமக்கிறாள். அதனால் தான் தையலை உயர்வு செய் என்று மிக எளிமையாக நமக்கு பாரதியார் சொல்கிறார். சமீபத்தில் லாக்டவுன், எல்லாரும் ஒரு 2 வருஷம் வீட்டில் உட்காந்தோம்ல, அப்போ ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம் நடந்தது. நீங்கள் எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஆண்கள்லாம் முதல் முறையாக அவங்கவுங்க வீட்டில் சமையலறை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்கப்பா. ஆண்கள் முதல் முறையாக சமையலறை எங்கே இருக்குது, அடுப்புன்னா எப்படி, அடுப்பை எப்படி பற்ற வைக்கிறது, கடுகு டப்பா எங்கே இருக்குது, அரிசி டப்பா எங்கே இருக்குது, புளியை இப்படி தான் கரைக்கணுமா, அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, சமைக்க ஆரம்பித்தாங்க. நமக்கு நன்றாக தெரியும், எனக்கே நிறைய வீடியோஸ் வந்து சேர்ந்தது. என்னுடைய கணவர் இன்றைக்கு பீட்ரூட்டில் பூரி பண்ணார் அப்படின்னு ஒரு பெண்மணி ரொம்ப புலகாங்கிதமாக வீடியோ போட்டாங்க. அது மாதிரி இன்னொரு பெண்மணி, என்னுடைய வீட்டில் என்னுடைய கணவர் இன்றைக்கு இந்த சமையலை செய்தார், சாப்பிட்டு பார்த்தேன், அப்படி தேவாமிர்தமாக இருந்தது அப்படின்னு அந்தம்மா ஒரு வீடியோ போடுறாங்க. ஆனால் ஒன்று யோசித்து பாருங்கள் தோழர்களே, காலம் காலமாக
ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாளைக்கும் கூட நம்முடைய பெண்கள் இந்த சமையல் என்பதை மிக இயல்பாக தினம்தோறும் சுவாசிப்பதை போல் இயல்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். என்றைக்கோ ஒரு நாள் தன்னுடைய கணவன் பூரி செஞ்சு விட்டான்னா அவனுக்காக ஒரு வீடியோ போட்டு அவனுக்கு உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் லைக்ஸ் கொடுக்கணும், கைதட்டல் கொடுக்கணும் என்பதாக அவனுக்கு எல்லா பெருமையும் வாங்கி கொடுத்த அந்த பெண்களையும் நாம் பார்த்தோம் என்கின்ற நிலையில் பார்த்தால், இப்படி உனக்காக உன்னுடைய பெருமைக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்ற அந்த பெண்ணை உயர்வு செய்வதுதான் உன்னுடைய வாழ்வியலாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் பாரதியார் அப்படி சொல்லி இருக்கிறார் என்று நிச்சயமாக சொல்லும். சரி, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொடுத்துவோம் அப்படிங்கிறதெல்லாம் படித்தாச்சு. தையலை உயர்வு செய் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. இதை பெண்கள்கிட்ட நான் கேட்குறேன், இனிமேயும் நாம் போய் சமூகத்துக்கிட்ட நீங்கள் எங்களை உயர்வு செய்யுங்க, நீங்க எங்களை கொளுத்தாதீங்கன்னு கேட்கணுமா? என்னோட ஒரே கேள்வி இதுதான். 20 நூற்றாண்டுகளாக நமக்கு கடந்த நூற்றாண்டில் பாரதியார் பெரியார் எல்லாம் கொண்டு வந்த அந்த சமூக சீர்திருத்தங்களுக்கு அப்புறம் ஒரு நூற்றாண்டுக்கு பின்பு நாம் இன்றைக்கு பல மாறுதல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், பல உயர்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இனிமேலும் நாம் சமூகத்திடம் திருவோடு ஏந்த வேண்டுமா என்கின்ற ஒற்றை கேள்வியை இந்த நிலையில் நாம் யோசித்து பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் வந்து நிற்கிறோம். என்ன அப்படின்னா, இனிமேல் நாம் சமூகத்திடம் எதற்காகவும் கையேந்த கூடாது என்று இன்றைக்கு நீங்கள் ஒரு சபதம் எடுத்துக்கொள்ளுங்கள். எதற்காகவெல்லாம் கையேந்துகிறோம்? பொருளாதார சுதந்திரம் இல்லாமல் 5, 10, 8 1 ரூபாய்க்கும் முழ பூவுக்கும் எனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கணும் அதுக்காக ரூபாய் கொடுங்க, எனக்கு ஒரு முழம் பூ வாங்கணும் அதுக்காக ரூபாய் கொடுங்க, என்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் உதவி பண்ணணும் அதுக்காக ரூபாய் கொடுங்க என்று எல்லாவற்றுக்கும் கையேந்துகின்ற அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு பெண் குழந்தை பிறக்குதா? நேற்று நம்முடைய முதல்வர் மிக அற்புதமாக ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். பெண் குழந்தைக்கு தாலிக்கு தங்கம் என்கின்ற அந்த திட்டத்தை மாற்றி ஒவ்வொரு படிக்கின்ற பெண்ணுக்கும் மாதம் 1000 ரூபாய் அவளுடைய வங்கி கணக்கில் சேர்க்கப்படும். அப்படி என்றால் அது எதை நோக்கிய பாதை, எதை நோக்கிய திசை என்றால், ஒவ்வொரு பெண்ணும் படித்தாக வேண்டும். தங்கத்தை விட, தாலியை விட ஒரு பெண்ணுக்கு மிக அற்புதமான செல்வம் எது என்றால் அவளுடைய கல்விதான், அவளுடைய அறிவுதான், அவளுடைய ஞானம்தான் என்பதை புரிந்து கொண்ட சமூக நீதி அரசு நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதனால் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே பெண்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் சொல்கிறேன், இனிமேல் இருந்தாவது நீங்கள் உங்கள் பெண் குழந்தைகளின் பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு குந்துமணி தங்கமா வாங்கி வைக்காதீங்க. அவளுக்கு இந்த புத்தக காட்சியிலிருந்து நூல்களை வாங்கி கொடுங்கள். அந்த நூல்கள் தான் அவளுக்கான ஆகச்சிறந்த செல்வம். தாலி கூட தங்கம் கூட அவளை விட்டு ஒரு நாள் போய்விடும். ஆனால் அவளுக்கு கிடைக்கின்ற இந்த ஞானம் அவளை விட்டு போகாது என்கின்ற புரிதலை இன்றைக்கு நாம் பெற்றாக வேண்டும். அந்த கல்வியின் மூலமாக அவளுக்கு கிடைக்கின்ற வேலை வாய்ப்பு, அதன் மூலமாக அவளுக்கு கிடைக்கின்ற அந்த செல்வம், அந்த பொருளாதார சுதந்திரம், இதுதான் இனிமேல் பெண்களாகிய நாம் நம்மை வளப்படுத்தி கொள்ள, நம்மை கட்டமைத்து கொள்ள, நம்மை உயர்த்தி கொள்ள மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு கவிதையை மட்டும் வாசிக்கிறேன். என்னுடைய கவிதையில் எனக்கு மிகவும் பிடித்த இந்த தோசை வாழ்க்கை என்கின்ற கவிதையை நான் எல்லா இடங்களிலும் சொல்வேன். நம்ம வீட்டில் தோசை கடை தினமும் நடக்கும், தெரியும்ல எல்லா பெண்களும். தோசை சுடாத பெண்களே கிடையாது. ஒவ்வொரு பெண்ணுமே தினசரி ஒரு 10 தோசையாவது சுட்டு முடிச்சிருப்போம். தோசை சுடுவது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையா? யோசிச்சு பாருங்க, தோசை சுடுகின்ற பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதற்கான ஒரு கவிதை தோசை வாழ்க்கை. அவளின் அடையாளம் தோசை, அவளின் அளவுகோல் தோசை, அவளின் இரட்டை சகோதரி தோசை. ஒரு நாளுக்கு 10 தோசை, 365 நாளுக்கு 3650 தோசை, 60 ஆண்டு சராசரி வாழ்வில் 219000 தோசைகள் சுடுகிறாள். ரொம்பவும் கருகாமல், ரொம்பவும் முருகாமல், பதம் தப்பி போகாமல் ஜெயிக்க வேண்டும் தோசை வாழ்க்கையில். ஒவ்வொரு தோசையும் அவளுக்கு முழு பரீட்சை. தோசை புளித்தால் வாழ்க்கை புளிக்கும், தோசை கருகினால் வாழ்க்கை கருகும், தோசை கிழிந்தால் வாழ்க்கை கிழியும். தோசையின் பதமே வாழ்க்கையின் பதம். தோசை போல் இருக்கிறது அவள் வாழ்க்கை, அவள் போல் இருக்கிறது தோசை வாழ்க்கை என்பதாக நான் எழுதியிருக்கிறேன். இதுதான் தோசை வாழ்க்கை. எல்லா பெண்களுக்கும் இந்த தோசை வாழ்க்கை என்கின்ற இந்த அனுபவம் நிச்சயமாக வாய்த்து இருக்கும். அது இல்லாத பெண்களே இருக்க முடியாது.
ஆனால் எனக்கு பெண்களிடம் பிடித்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த மன்னிப்போம் மறப்போம் என்கின்ற அந்த இரண்டு குணங்கள் பெண்களிடம் இருந்துதான் ஆரம்பிக்கின்றன தோழர்களே. சீதை மன்னித்தாள், ராமாயணம் பிறந்தது. கண்ணகி மன்னித்தாள், சிலப்பதிகாரம் வந்தது. நளாயினி மன்னித்தாள், மாதவி மன்னித்தாள், எல்லா பெண்களும் மன்னிக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் நாம் அத்தனை பேரும் மன்னிக்கிறோம். அதனால்தான் நான் என்னுடைய ஒரு கவிதையில் சொன்னேன், பாய்கள் விரிகின்றன மனைவியின் மன்னிப்பில் என்று. வீட்டில் பாய்கள் விரிகின்றன மனைவியின் மன்னிப்பில். அந்த மன்னிக்கும் குணம், அந்த தாய்மை குணம், அவளுடைய முளைப்பால், அவளுடைய கருவறை நீர், அந்த பனிக்கூட நீர், இது இல்லாத பெண்கள் இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் நாம் காணவே முடியாது. எல்லா பெண்களும் இப்படித்தான் இருப்பார்கள். அவர்களை உயர்வு செய்வது மட்டும்தான் நம்முடைய வாழ்வியலாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய பாரதியார் தையலை உயர்வு செய் என்று சொன்னார். உங்களுடைய பெண்களுக்கு நீங்கள் சொல்லி வளர்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தோழர்களே, மெல்லினம் மெல்லினம் என்று நம்மை இந்த சமூகம் திரும்ப திரும்ப சொல்லி வளர்த்தது. இனிமேல் உரக்க சொல்லுங்கள், என்னுடைய மகள் மெல்லினம் இல்லை, என்னுடைய மகள் பல்லினம் என்பதாக. பல்லினம் என்பதாக, பல்லினம் மட்டுமே பெண்களின் அடையாளமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தொல்காப்பியர் காலத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நான்கு அடையாளங்கள் உண்டு. அந்த இயேசுவுக்கு கூட ஒரே ஒரு சிலுவை தான் இருந்தது, உயிர்த்தெழ முடிந்தது. ஆனால் பெண்களாகிய நமக்கு நான்கு சிலுவைகளை இந்த சமூகம் கொடுத்திருக்கிறது. அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்பதாக. இனிமேல் உங்களுடைய குழந்தைகளுக்கு மாற்றி சொல்லுங்கள், அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு எல்லாம் பழங்காலம், உச்சம், ஞானம், திடம், உயிர்ப்பு பெண்ணின் புதுக்கோலம் என்பதாக நீங்கள் மாற்றி சொல்ல வேண்டும். இனிமேல் அப்படி மாற்றி சொன்னால்தான், பெண்களாகிய நாம் மாற்றி சொன்னால்தான், தையலை உயர்வு செய் என்பதை பாரதியார் நமக்கு சொன்னதாக நான் எடுத்துக்கொள்கிறேன். இனிமேலும் உயர்வு செய்யுங்கள், எங்களை கௌரவப்படுத்துங்கள் என்று நீங்கள் சமூகத்திடம் எதிர்பார்க்காதீர்கள், ஆண்களிடம் கேட்காதீர்கள், யாரிடமும் கையேந்தாதீர்கள். நம்மை நாமே செழுமைப்படுத்திக் கொள்வோம். அதன் மூலம் பாரதியார் கண்ட அந்த தையலை உயர்வு செய் என்கின்ற கனவு நனவாகும். ஒரு நூற்றாண்டு ஆகி இருக்கிறது நாம் இங்கே வந்து சேர. அடுத்த நூற்றாண்டுக்குள் முதல் பேச்சாளர், முதல் எழுத்தாளர், முதல் கவிஞர், முதல் இயக்குனர், முதல் புகைப்பட நிபுணர், முதல் தலைவர் என்கின்ற அந்த முதல் என்பதெல்லாம் இல்லாமல் போய் எல்லா இடங்களிலும் பெண்கள் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வெற்றியும் சர்வசாதாரண ஒரு வெற்றியாக, சகஜமான வெற்றியாக பார்க்கப்பட வேண்டிய சூழல் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பெண்களாகிய நாம் தான் நம்மை கௌரவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதான செய்தியை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.